வணக்கம். யாழ்வாசல் தொலைக்காட்சியின் டாப் 10 செய்திகள். வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் கடத்திச் செல்லப்பட்டு கப்பம் பெறுவதற்காக சிறைபிடிக்கப்பட்டிருந்த பெண்ணொருவரை போலீசார் மீட்டுள்ளனர். கடத்தல் சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் கடத்தப்பட்ட பெண்ணின் மகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரை விடுவிக்க 5 லட்சம் ரூபாய் கப்பம் கோரியுள்ளனர். கப்பம் கொடுக்காவிட்டால் குறித்த பெண்ணை சுட்டுக் கொன்று விடுவோம் என சந்தேக நபர்கள் மிரட்டியுள்ளனர். இதனையடுத்து பணம் கொடுக்கும் விதத்தில் சந்தேக நபர்கள் அழைக்கப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று வவுனியா நீதவாம் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசியலமைப்பின் 21வது திருத்த சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதை அமைச்சரவை மேலும் ஒத்திவைத்துள்ளது. இதன்படி எதிர்வரும் வியாழக்கிழமை புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பல கட்சிகளின் தலைவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. குறித்த சட்ட மூலத்திற்கு எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்க உள்ளதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்கள் தடையின்றி வெளிநாடு செல்வதற்கு ஏதுவாக தற்போதுள்ள விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது படிப்பு அல்லது வேலை வாய்ப்புக்காக அரச ஊழியர்கள் அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் தங்கள் பதவிக்காலத்தில் வெளிநாடு செல்ல முடியும். இத்திருத்தத்தின் கீழ் தற்போதுள்ள விதிகள் திருத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட ஊழியரின் ஓய்வூதிய கணக்கீடு உள்ளிட்டவற்றை பாதிக்கும் விதிகள் தளர்த்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து மதுபான சாலைகளும் இன்று மூடப்பட்டுள்ளன. பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பல்பொருள் அங்காடிகளுக்குள் உள்ள மதுபான கடைகளையும் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் உறட்சி கடைகள், சூதாட்ட விடுதிகள், இரவு விடுதிகள் போன்றவற்றையும் இன்று மூடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வத்தளி எலகந்த பிரதேசத்தில் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிளில் வந்த நபரொருவரால் குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த நபர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டபோது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போசன்போயாவை முன்னிட்டு 173 சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி அபராதம் செலுத்தாமை உள்ளிட்ட சிறிய குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட கைதிகளை இவ்வாறு விடுதலை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் புலனறுவை, ஹேகாலை, மட்டக்களப்பு, மொனராகலை, பல்லன் சேனை, வவுனியா, யாழ்ப்பாணம், காலி, பல்லைகளம் மற்றும் திருகோணமலை சிறைச்சாலைகளைச் சேர்ந்த கைதிகளும் விடுதலை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பலாந்தோட்டை பிரதேசத்தில் கடலுக்குச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மகன் மற்றும் மருமகன் ஆகியோர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பலாந்தோட்டை வெளிபதன் வில பகுதியில் உள்ள விகாரை ஒன்றுக்கு சென்ற குழுவினர் அங்கிருந்து கடலுக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு காணாமல் போன தாய்க்கு 55 வயது எனவும் அவரது மகனுக்கு 16 வயது எனவும் மருமகனுக்கு 22 வயது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடுபூராகவும் தட்டுப்பாடாக இருக்கின்ற லேப்காஸ் எரிவாயு சிலிண்டர்கள் போலீசாரின் பாதுகாப்பிற்கு மத்தியில் நுவரடியா மக்களுக்கு சீராக வழங்கப்பட்டு வருகின்றது. பொதுமக்கள் அதனை பெற்றுக் கொள்வதற்கு அதிகாலை 4 மணியிலிருந்து நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர். 2 மாதங்களுக்கு மேலாக லேப்காஸ் எரிவாயு வழங்கப்படாத நிலையில் நுவரடியா மின்சார சபை கட்டடத்திற்கு முன்பாக இன்று விநியோகம் இடம்பெற்றுள்ளது. எனினும் அனைத்து வாடிக்கையாளர்களினது தேவைக்கு ஏற்ப சமையல் எரிவாயுவை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. இதன்போது நுவரடியா போலீஸ் நிலையத்தில் தொழில் புரிவோருக்கு வழங்கப்பட்டமையினால் சமையல் எரிவாயுவை கொள்வனவு செய்ய காத்திருந்த சிலருக்கு அது கிடைக்காமையால் அமைதியின்மை நிலை ஏற்பட்டுள்ளது. காலி உடுகம பிரதான வீதியில் கொட்டவு என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மீது மரம் ஒன்றின் பெரிய கிளை முறிந்து விழுந்ததில் அதில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று நடந்துள்ளதுடன் காயமடைந்தவர்கள் காலி ஹராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இனந்தும பிரதேசத்தில் வசித்து வரும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 56 வயதான தாய், 58 வயதான தந்தை மற்றும் 26 வயதான 2 மகன்களே சம்பவத்தில் படுகாயம் அடைந்துள்ளனர். இவர்கள் தாயும் ஒரு மகனும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்துள்ள தந்தை ஹராப்பட்டிய வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்துள்ளார். தந்தையை வைத்தியசாலையிலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்லும் வழியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. முச்சக்கர வண்டியை மகன் ஒருவரை ஓட்டிச் சென்றுள்ளதுடன் அவர் பல்கலைக்கழக மாணவர் எனவும் போலீசார் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஹந்தப்பளை ஹைபோரஸ் ஸ்டீலக்கு மூன்று தோட்டத்தின் தனிவீட்டு குடியிருப்பிலிருந்து சிறுமியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வீட்டின் வாசல் பகுதியிலுள்ள கூரை கம்பத்தில் போடப்பட்டிருந்த சேலையில் கழுத்து இறுகியவாறு சிறுமி சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட சிறுமி ஹைபோரஸ் ஸ்டீலக்கு மூன்று தோட்ட பாடசாலையில் தரம் மூன்றில் கல்வி கற்கும் காவியா என அழைக்கப்படும் ராஜமாணிக்கம் விசாந்திரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தொடர்ந்து யாழ்வாசல் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.